Hi friends, இன்னைக்கு சாய்ஸ் தாட்டோட ரெசிபி என்னன்னா டேஸ்டி அண்ட் ஜூசி டொமேட்டோ ரைஸ். தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தக்காளி, ரெண்டு வெங்காயம், கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1/2 டம்ளர் ஜீரக சம்பார் ரைஸ், கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, 3 ஏலக்காய், 2 கிராம்பு பட்டை, பெருஞ்சீரகம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சியும் பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 தக்காளியை வந்து நம்ம அரைக்க போகிறோம். கொஞ்சம் வந்து அந்த தக்காளியோட ஃப்ளேவர் தெரியணுங்கிறதுக்காக 1/2 தக்காளியை நம்ம எண்ணெயில் போட போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்ல மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் அண்ட் அரோமா கொடுக்கும். அண்ட் இன்னும் கொஞ்சம் டொமேட்டோ ரைஸ் வந்து ஜூஸியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஜீரக சம்பா ரைஸில் தான் டொமேட்டோ ரைஸ் செய்ய போகிறோம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே இதை மாதிரி சாதம் செய்கிறப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், லைட் ப்ரௌனிஷ் கலரில் மாறணும். வெங்காயம் வதங்க வதங்க தான் அந்த சாதத்தோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 தக்காளி எடுக்க சொன்னேன்னா 1/2 தக்காளியை அரைக்கணும், மீதி கொஞ்சம் தக்காளி பீசஸை வந்து இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா தக்காளி சாதம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக ஸோ ஓரளவு நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு வருதா, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி நீங்கள் பேஸ்ட் அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சாதம் இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். அண்ட் ஜீரக சம்பா ரைஸில் செஞ்சிங்கன்னா அரோமா அண்ட் ஃப்ளேவர் உண்மையாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் போட போகிறோம். இதை நம்ம மிக்ஸி ஜார்லேயே போட்டிங்க அப்படின்னா அவ்வளோவா ஃப்ளேவர் இருக்காதுங்கிறதுக்காக நான் இந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறப்போ நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த கிரேவி நல்லா வேகணும். இப்போ நம்ம வந்து புதினா இலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தான் கரெக்டான ஒரு ஸ்டேஜ். ஸோ நீங்கள் குக்கர் மூடியை வந்து அதில் போட்டு வச்சுக்கோங்க, சும்மா வந்து மேலே வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க ஜீரக சம்பா ரைஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சாதம் பொதுவாகவே ஜீரக சம்பா ரைஸில் செஞ்சால் நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும், இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி 1/2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் தண்ணி, இதுதான் கரெக்டான ரேஷியோ ஜீரக சம்பா ரைஸ்க்கு. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு 2.5 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணேன். ஸோ தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கரெக்டாக 2 விசில் வரணும், இல்லைன்னா நீங்கள் முன்னாடியே ஊற வச்சிட்டிங்க ரைஸை அப்படின்னா 1 விசில் போதும். எனக்கு 2 விசில் கரெக்டாக வந்துடுச்சு. திறந்து பார்க்குறப்போ சாதம் நல்லா உதிர உதிராக வந்துருந்துச்சு, ஒன்று ஒட்டலை பாருங்கள். அண்ட் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. இதை மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட உங்களோட குழந்தைங்களுக்கு இதை மாதிரி நீங்கள் பேக் பண்ணி அனுப்பலாம். இப்போ நான் பிளேட்டிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை மாதிரி டொமேட்டோ ரைஸ் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா க்ரீன் ஹார்ட் கொடுங்க. அன்டில் தென் ஸ்டே சப்ஸ்கிரைப் வித் சாய்ஸ் தாட்ஸ்.